புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இன்று முதல் படை வீடு, அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருப்போயில் திருப்பரங்குன்றத்தில் ஜல்லிக்கட்டு நாயகன் கழக ஒருங்கிணைப்பாளர், தர்மயுத்தத்தின் தலைவர், தர்மத்தாயின் தலைமையாக வருங்கால முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்கே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அம்பாலம் முருகனும் எழுந்தறிவில் உள்ள அந்த தங்க தேரை படம் பிடித்து இழுத்து அர்ச்சனை செய்து பாலபிஷேகம் செய்து அண்ணன் அவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கே சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளும், மதுரை புறநகர் வடக்கு மாநகர் மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே வருகின்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையின் அந்த தங்க தேரைகளுக்கு அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்தோம். இந்த வழிபாட்டின் மூலமாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை நாங்கள் வேண்டிக் கொள்வது, வருங்காலத்தில் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் 2024 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலாக இருந்தாலும், 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலாக இருந்தாலும் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர நாங்கள் எல்லாம் வல்ல முருகன் அவர்களை வேண்டியிருக்கிறோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓபிஎஸ் வந்து இரட்டை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. எப்படி நீங்கள் கூட்டணியை பற்றி அமைக்க போகிறீங்க? ஏன்னா இடைத்தேர்தல்கள், ஈரோடு இடைத்தேர்தலுக்காக உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி தலைமைக்கு கொடுத்தது. அது நிரந்தரம் அல்ல. வருங்காலத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் கைக்கு வரும். அதே மாதிரி ஆர் ராசா வந்து எம்ஜிஆர் லூசுன்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து? எம்ஜிஆர் 1972 இந்த இயக்கம் ஆரம்பித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் சத்துணர்ந்த சரித்திர நாயகர் அவரை வாய்கூச பேசுவது என்பது ஒரு இழிவான செயல். அவரை நம்ம விமர்சித்தோம்னா நம்ம தரநாள்ந்து போயிடுவோம், அது ஒரு லூசு. அதனால் நம்ம அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர் தோல்வி, அதாவது உச்சநீதிமன்றம் ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது 8 தோல்வியை சந்தித்தார். இரட்டை இலை சின்னத்தை கையில் வைத்து 8 தோல்வியை சந்தித்தார். மீண்டும் நான் வெற்றி பெறுவேன் என்று கூக்குரலிட்டு கொண்டு வருகிறார். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ்க்கு கண்டிப்பாக தர்மத்தின் வாழ்வுதானே சூதுகமும் தர்மமே மீண்டும் வெல்லும் என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அண்ணன் அவர்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது துரோக செயலை புரிந்தவர் எடப்பாடி பழனிசாமி, குருத்துரோகம் செய்தவர். குருத்துரோகம்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டுவிட்டு இப்பொழுது நான் தான் பொதுச் செயலாளர் என்று தீர்மானம் போடுறேன், அது குருத்துரோகம் இல்லையா? அது மட்டும் இல்லை, சின்னம்மாவின் காலில் விழுந்து தவழ்ந்து சென்று காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆன பிறகு அந்த சின்னமாகவே சூரியனை பார்த்து நாய் குலைக்குது என்று சொல்கிற அந்த துரோகி பழனிசாமி அவருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விட்டுட்டு மற்ற நிர்வாகிகளாக வந்தாங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் வந்து தலைமை ஏற்றுக்கிடுவார். இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு அரசு 525 வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு பொய் பிரச்சாரம் செய்துவிட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது. அந்த 525 திட்டங்களையுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சொல்லுவதென்று செய்வதென்றாக இருக்கிறது. புரட்சித்தலை அம்மா ஆட்சியில் ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் 2500 வழங்கப்படும் என்று சொன்னோம், எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் வழங்கப்பட்டது. ஆனால் இவர்கள் நாங்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருவோம் என்று கூறினார்கள் அனைத்து குடும்பத்தார்களுக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது,
பத்திரிகையாளர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், அதை கேள்வி கேட்க ஆளில்லை. இதுதான் இப்பொழுதில்ல, என்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருகின்றோ அப்பொழுதெல்லாம் கொலை கொள்ளை வன்முறை கற்பழிப்பு இதெல்லாம் தாண்டவம் ஆடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு உதாரணம் கடந்த வாரங்களில் பத்திரிகையாளர்களை தாக்கப்பட்டதற்கு சாட்சி. அதிமுக பழனிசாமி கல்லா விரிச்சு உட்கார்ந்துருக்காரு, கல்லா கட்டுறதுக்கு யாரும் வரலை, அதனால் அவருக்கு வேலை இல்லை தேர்தலில். அண்ணன் ஓபிஎஸ்க்கு தான் முழு வெற்றி கிடைக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. காப்பேன்.